ஓரினை சேர்க்கை வந்து இன்றைய காலகட்டத்தில் நிறைய பெருகிட்டு வருது இல்லையா, நிறைய பேர் அதை ஆதரிக்கிறாங்க கூட. ஆன்மீக ரீதியாக இதை படி உங்களோட கருத்து இன்னைக்கு ஒரு ஒரு ஆணும் ஆணும் அப்படின்னு அதான் ஓரினை சேர்க்கைன்னா அதானே பெண்ணும் 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 எதிர்ப்பதம் இல்லாமல் ஒரே இனத்தை உண்டானது. அது எந்த ஒரு உன்னதமான ஒரு மகள் உறவு, தகப்பன் உறவு, தாய் உறவு, மகன் உறவு. தெளிவான மற்றும் யதார்த்தமான பதில் குருஜி, நன்றி. வணக்கம் குருஜி. வணக்கம், வாழ்க நலம் குருஜி. நம்ம நிறைய பதிவுகள்ல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி தாம்பத்தியம், அன்பு பரிமாற்றம், இந்த மாதிரி நிறைய பதிவுகளை நம்ம பேசிட்டு இருக்கோம். அதாவது இன்னைக்கு வந்து அந்த வகையில் ஒரு முக்கியமான கேள்விதான் கேட்கணும். ஓரினை சேர்க்கை வந்து இன்றைய காலகட்டத்தில் நிறைய பெருகிட்டு வருது இல்லையா, நிறைய பேர் அதை ஆதரிக்கிறாங்க கூட. ஆன்மீக ரீதியா இதை படி உங்களோட கருத்து என்ன? இல்லை இதுக்கு பதிலே என்ன சொல்றதுன்னு தெரியல. கலாச்சார சீர்கேடு அப்படின்னு ஒரு முறை இருக்கு இல்லையா, அந்த முறையை நோக்கி நகர்றோம். ஓரினை சேர்க்கைங்கிறது அது கலாச்சாரத்துக்கு உட்பட்டது இல்லை. மனித வாழ்க்கைக்கு தேவையா தேவையில்லையாங்கிறது இப்போ சமீப காலம் இந்த விஞ்ஞான உலகத்தில் இல்லை நாகரிகத்தின் உலகத்துக்கு அது தேவையா தேவையில்லைன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் கலாச்சார சீர்கேட்டில் இது ஒரு விஷயம்தான். இன்னைக்கு ஒரு ஒரு ஆணும் ஆணும் அப்படின்னு அதான் ஓரினை சேர்க்கைன்னா அதானே ஆணும் ஆணும் ஒரு பெண்ணும் பெண்ணும் எதிர்ப்பதம் இல்லாமல் ஒரே இனத்தை உண்டானது. அது எந்த அளவில் எதை செய்ய முடியும், எதை அதில் சாதிக்க முடியும்னு எனக்கு ஒன்றும் சரியான ஒரு பிடிபடலை. ஏன் அப்படின்னா அது காலங்காலமாக வந்து நம்ம வந்து எப்படி போயிட்டுருக்குறோம், கலாச்சார அடிப்படையில் சில மாற்றங்கள் வரலாம், அதில் மாற்றம் இல்லை. அப்போலாம் வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னா அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரு 15 வயசு வித்தியாசங்கள், 20 வயசு வித்தியாசங்கள் வச்செல்லாம் கட்டினாங்க. ஆனால் அது இந்த காலத்துக்கு அதை மாற்றுறது தப்பு இல்லை, 2 வயசு 3 வயசு வித்தியாசத்தில் கட்டுறோம். இதை இது இந்த மாற்றத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதையே விட்டுட்டு ஒரு பொண்ணும் பெண்ணும் ஒரு ஆணும் ஆணும் போது என்ன சாதிக்க போகிறாங்க, அதனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரில. இந்த கலாச்சார சீர்கேடு எப்போவுமே ஒன்றுலேருந்து ஒன்று அப்டேட் ஆகும். இப்போ இதிலேருந்து இவங்க இப்படி அப்டேட் ஆகிட்டாங்க இல்லையா, எதுக்கு ஒரு பொண்ணு வேணாம், நான் பையனும் பையனாக இருந்துக்கிறோம், பொண்ணும் பொண்ணு இருந்துக்கிறேன்னா நாளைக்கு இது என்ன ஆகும்னா அக்காவும் அண்ணன் தம்பி இப்படி மாற ஆரம்பிச்சதுன்னா இன்னும் கொடுமை இல்லையா. அண்ணன் தம்பி அண்ணா சாரி அதான் அண்ணன் தம்பி உறவுலாம் கிடையாது, இது இது ஒரு மன சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லி இதுவும் மாற ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் எப்படி ஒரு ஒரு ப்ரொசீஜர் இல்லாமல் போயிடும், ஒரு தன்மைகள் மாறிடும். அப்போ ஒன்று கலைஞ்சா எல்லாமே கலைஞ்சிரும். இப்போ ஒரு சீட்டு கலைஞ்சிருக்கு, எப்படி நானும் பெண்ணும் ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு கலைஞ்சிருச்சு. இதே மாதிரி ஒன்று ஒன்றா கலைய ஆரம்பித்தா எல்லா சீர்கேடு வந்துடும், கலாச்சார சீர்கேடு வர ஆரம்பிச்சிடும். கலாச்சார சீர்கேடு வந்துட்டாலுமே ஒழுக்கங்கள் மாறா, ஒழுக்கங்கள்லாம் வெளியில் வந்துடும். ஒழுக்கங்கள் போயிட்டு அப்புறம் மனிதனுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும், கஷ்டம் தான் முறையாக இருக்காது. அதாவது விஞ்ஞான வளர்ச்சி அறிவு வளர்ச்சிங்கிறது எல்லாரும் ஏற்றுக்கணும் நம்ம. ஆனால் இந்த மாற்றங்கள் வந்து ஏற்றுக்கக்கூடிய மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கு கருத்து சொல்லவே மொத்தத்தில் நமக்கு அது தெரியல, அது பிடிபடவும் இல்லை. ஆனால் அதெல்லாம் சரியில்லை, இது நாளடைவில் இதெல்லாம் வேறு வேறு மாதிரி வரும், இன்னும் அதிகமாகும், இன்னும் அதிகமாக அதிகமாக சீர்கேடு வந்ததுன்னா நாட்டுக்கும் ஊருக்கும் நாட்டுக்கு எல்லாத்துக்குமே கேடு விளைவிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா யார் அவங்கவுங்க அவங்க பாட்டுன்னு வாழ்ந்துருவாங்க, ஒரு பந்த சொந்தம் வந்து அந்த அதெல்லாம் எல்லாம் போயிடும். நிறைய விஷயங்கள் வந்து மாற்றத்தை கொடுத்து ஒரு நம்மளுடைய மனித இனமே வந்து திரும்பியும் பழசுக்கு போயிடுற மாதிரி ஆகிடும். ஒரு 1000, 2000, 3000, 5000 வருஷம் முன்னாடிலாம் எப்படி இருந்தாலும் அப்போ கூட அந்த ஆணும் ஆணும் பெண்ணுமெல்லாம் கிடையாது, வரைமுறை இல்லாமல் எப்படின்னா இருந்தாங்க இல்லையா. அப்புறம் தானே வரைமுறைக்கப்பட்டது, அம்மா பொண்ணு பையன் கணவன் மனை இப்படிலாம் கொண்டு வந்தது. திரும்பி அதெல்லாம் ரீசெட் ஆகி 100,000 வருஷத்துக்கு முன்னாடியே போயிடுவோமோன்னு ஒரு பயமாக இருக்குது. என்னென்னா அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம இருக்க மாட்டோன்றதில் ஒரு சந்தோஷம். இன்னும் ஒரு 5-10 வருஷத்தில் போய் சேர்ந்துருவோம் இந்த கலாச்சார சீர்கேட வந்து அது சரி கிடையாது. அந்த காலத்தில் இந்த வப்பாட்டி அப்படி அது மாதிரி வச்சுக்கிறவங்க இருந்தாங்க, கள்ளக்காதல் நம்ம கூட அதை பற்றி ஒரு வீடியோ பேசியிருக்கோம். அந்த கள்ளக்காதல் எப்படி இருந்ததுன்றதுக்கும் நான் விளக்கம் கொடுத்துருக்குறேன். பழைய கள்ளக்காதல்ன்றது வேற, இப்போ வர்றது வேறையாக இருக்குது. அது நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறோம் இல்லையா, பண்ணியிருக்கோம். அப்போது அதுவே அப்போ உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்குமே நிறைய மாற்றங்கள் நான் சொல்லியிருக்கேன், அதுவே தப்புன்னு பேசியிருக்கிறோம். இது இன்னும் மோசமாக போயிடும், அதுக்கு அதுவே பரவாயில்லன்னு சொல்லுவேன். இந்த கள்ளக்காதல் நான் சொல்றது இப்போ உள்ள கள்ளக்காதல், பழைய கள்ளக்காதல் எப்படின்றது அது வீடியோ பார்த்தா தெரியும்.
அதுவே பரவாயில்லன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி ஓரினம் அப்படிங்கிறது எந்த வகையிலையும் அது ஒரு பொருத்தமற்றதாக தானே இருக்குது. அப்புறம் குழந்தை பிறப்புகள்லாம் எப்படி, ஜன விருத்திகள் சிருஷ்டிகள் எப்படி ஆகும், சிருஷ்டிகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓஞ்சி போயிடும், ஓஞ்சி போக என்ன ஆகும்னா அப்படியே உலகம் சுருங்கிடும். அப்புறமா மிஷினில் செஞ்சுக்கலாம் குழந்தைய, இல்லை சொல்கிறேன் அவெல்லாம் வரலாமான்னு தோணுது எனக்கு. காலமாற்றங்கள் அது மாதிரி ஒரு குழந்தை வேணும்னா நம்ம ஒரு மிஷினில் போட்டோம்னா அது ஏதோ ஒரு வந்துடும், அது ஒரு 30 வருஷம் வாழும், 20 வருஷம் வரணும்னு ஒரு கேரண்டி வாரண்டி வச்சு வந்துருமோனோ தெரியல. அது அதுதான் இது நம்ம இப்போ வேறு வழியில் போயிட்டோம். ஆனால் இது அப்போவே கலியுகம்னா எப்படி இருக்கும்னு சொல்லதில் இருக்குது. கலியுகம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவுடைய இதுலேயே இருக்குது. இப்படி தான் ஆகும், இப்படி நான் வித்தியாசமாக பண்ணுறேன், இது இப்படி தான், அது அப்படி தான், இன்னும் பழசுலே இருக்கீங்க, பழசுலே இருக்கேன்னு சொல்லி புதுசாக செய்கிறேன்னு சொல்லி அது விஞ்ஞான வளர்ச்சியில் எவ்வளோ வேணாலும் வரலாம், அறிவு வளர்ச்சியில் எவ்வளோ வரலாம். ஆனால் கலாச்சாரத்தில் வந்து மாற்றங்கள் இருந்தால் எல்லாமே கெட்டு போயிடும். கலாச்சாரத்தின் அடிப்படை தான் இன்று உலகம். அதுவே கெட்டு போச்சு அப்படின்னும் போது சரியாக வராது. இருந்தாலும் எனக்கு ஒரு சரியான பதிலாக இது இருக்குமாலன்னு தெரியல. இல்லை யதார்த்தமான ஒரு பதில், அது முறை கிடையாது இல்லையா. ஒரு எதிர்ப்பதம் தானே எப்பவுமே. இப்போ ஒவ்வொரு வீட்டில் அம்மா அப்பா ரெண்டு குழந்தை இருந்ததுன்னா அந்த வீட்டில் அந்த பொண்ணு அப்பா மேலே பிரியமாக இருக்கும், அப்பா பொண்ணு மேலே பிரியமாக இருப்பார், அம்மா பாருங்கள் பையன் மேலே பிரியமாக இருக்கும், பையன் அம்மா கிட்ட தான் பேசுவான். ஸோ இது வந்து ஒரு அம்மா, அதாவது ஒரு அப்பா மகள் உறவு, அம்மா மகன் உறவு அப்படின்னாலும் ஒரு எதிர்ப்பதம் தான் வந்து அங்கே பலத்தை கொடுக்கும். ஆப்போசிட் தான் அது. ஆணும் பெண்ணும் விரும்புறதுன்னு ஒரு வகையான புத்திர குழந்தைகளுடைய நட்புல கூட வந்து இது உலகத்துல எல்லாம் தெரியும் இல்லையா, அது எல்லாத்துலயுமே இருக்கிறதா. அப்பா பார்த்தா பொண்ணு மேல பிரியமா இருக்கும், பொண்ணு அப்பா மேல பிரியமா இருக்கும், அம்மா பையன் மேலதான் பிரியமா இருக்கும், பையன் அம்மான்னா பேசுவான் அப்படி. அதுவே வந்து எதிர் ஒரு ஆப்போசிட் பதம் தேவைப்படுது இல்லையா. அந்த ஒரு உன்னதமான ஒரு மகள் உறவு, தகப்பன் உறவு, தாய் உறவு, மகன் உறவுன்னு எடுக்கும் போது உன்னதமான உறவுக்கே அப்படி ஒரு ஆப்போசிட் இருக்கும் போது தான் அது வந்து ஒரு சுவை கொடுக்கும். இல்லைன்னு என் பையன் என் பொண்ணு மாதிரி வராது, என் பொண்ணு எங்கள் அம்மா மாதிரியே அப்படின்னு அப்பா சொல்லுவார். என் பொண்ணு எங்கள் அம்மா மாதிரியே இருக்கிறா, எங்கள் அம்மா மாதிரியே போகிறா, எங்கள் அம்மா மாதிரியே நடக்கிறா. அந்த உடனே அம்மா சொல்லும் என் பையனை மாதிரி வராது, என் பையனும் எங்கள் அப்பா பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு. ஆனால் இதே அந்த அம்மா பொண்ணை சொல்லாது அதிகமாக, அப்பா பிள்ளையே சொல்ல மாட்டார். அப்போ ஒரு எதிர்ப்பதம் அந்த இடத்துலையும் தேவைப்படுது. ஒரு அதாவது உடன் பிறந்த உறவுக்கே ஆப்போசிட் தேவைப்படுதுன்னும் போது அப்புறம் வாழ்க்கை நடத்துறதுக்கு அப்போ எப்படி இருக்கணும், ஒரே உறவுகளை எப்படி இருக்கும், ஒரே விஷயத்தில் எப்படி இருக்கும், எந்த ஒன்றுமே, அதாவது நெகட்டிவ் பாசிட்டிவ் ஏதோ சொல்லுவாங்க, ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு சொல்லுவாங்க, இது இருந்தால் தான் கரண்ட்டாக இருக்கட்டும், மற்ற எல்லாமே இப்படி எதிர்ப்பதத்தில் தான் வேலை செய்யுது. ஒரே பதம் கஷ்டம் அது 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 பிரதிபலிக்காது. வேணும்னா அது ஒரு புதுமைன்னு சொல்லிக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு அவங்களும் கெட்டு இருக்கிறவங்களையும் கெட்டுட்டு போகலாம். ஆனால் லைஃப் ஓடுமானா ஓடாது. ஒரு மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது கணவனுடைய கண்ணீரும் அழுகையும் எப்படி இருக்கும், கணவனுக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது மனைவியுடைய கண்ணீரும் அழுகும் எப்படி இருக்கும், அந்த உறவுக்குள்ள பந்தங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நெகிழ்ச்சியோடு பார்க்கும் போது எப்படி இருக்கு. இதே இவங்க இந்த மாதிரி வாழ்ந்தவங்க ஒருத்தன் செத்து போனால் அவனோட ஒரே இனத்தை சார்ந்த ஒருத்தன் என்ன பண்ணுவான், என்னவா அழுவான், அவங்க கூட சேர்ந்து அழுகிறதுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க. அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது என்ன இருக்குது. இன்னொன்று கணவன் மனைவி உறவுலேயே அந்த காலத்திலே ஒன்று வச்சுருக்குறாங்க, இவங்களுக்கு கணவனும் மனைவியும் ஒன்றிணைவாங்க, ஒரு வருஷத்துக்கெல்லாம் இவங்களுடைய பாசம் நல்ல கிரிப்பாக போயிட்டே இருக்கும். எப்போவுமே ஒரு கசப்பு வரும், எல்லா வாழ்க்கையிலும் கசப்பு வரும். அந்த கசப்பு கணவனுக்கும் மனைவிக்கும் வர்றதுக்குள்ளேயே ஒரு குழந்தை பிறந்துடும். குழந்தை பிறந்தவொடனே என்ன ஆகிடும், இவங்க ரெண்டு பேர் கவனமும் குழந்தைகிட்ட இது அழுவோம், அப்புறம் இது வளரும், அப்புறம் இது இதை தூக்கிட்டு போகணும், வரணும், தூக்கிட்டு வந்து சாதம் விட்டணும், அப்புறம் இதை தூக்கிட்டு போய் இப்போ ட்ரெஸ்ஸை மாற்றி பள்ளிக்கூடத்தில் விடணும், அப்புறம் அது வந்து அதுக்குள்ளே அது ஒரு 5-6 வயசு ஆகிடும், அப்புறம் அந்த வளர்ச்சிக்கு இவங்க ரெண்டு பேரும் கவனம் அதில் போயிடும், அதுக்கெல்லாம் அடுத்த குழந்தைக்கு வந்துடும். ஸோ இவங்கள கசப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க கவனம்லாம் குழந்தை மேலே போய் குழந்தை வளரும், அதுக்குள்ளே பார்த்தா பொண்ணாக இருந்தால் அது 12 வயசுக்கு பெரியவளானோடனே அடுத்த பயம் வந்துடும், ஐயோ பொண்ணு பெரியவளாயிட்டாலே இவ்வளோ பத்திரமா பாதுகாக்கணும்னு. இப்படி இவங்களுடைய பர்சனலை விட்டு கொஞ்சம் நகர்ந்து கவனத்தை திசை திருப்புறாரு கடவுள். அப்போது இவங்க லைஃப் போயிடுது, எப்படியோ ஒரு 30-40 வருஷம் ஆணும் பெண்ணும் போயிடுறாங்க. இவங்களுக்கு எப்படி போகும் அது, ஒரு ஆணும் ஆணும் சேர்ந்து வாழும்போது அவங்களுக்கு மாற்றுக்கு என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. ரெண்டு பேரும் 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், அப்புறம் அவங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு கசப்பு வந்துடும் இல்லையா. ஒரு குழந்தை இருந்தால் நம்ம தெரியாது, அது நிறைய பேர் தெரியுமா, என் குழந்தைக்காக நான் வாழறேன், அவருக்காக ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. சில அப்பாவும் சொல்லுவார், நான் அவளுக்காகலாம் இல்லை, என் பையன் என் பொண்ணுக்காக இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறது உண்டு. இவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையில் அதெல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அது அது இன்னும் பெருசாக வளரும் போது தான் அதை பற்றிலாம் கருத்து கேட்க முடியும் போல இருக்குது. அதனால் அது எனக்கு அதை பற்றி ஒரு சரியான விஷயம் இல்லை. ஆனால் அது சுபம் இல்லை, மொத்தத்தில் அது ஒன்றும் சரியான விஷயம் இல்லை. ஏதோ புதுசாக ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். ரொம்ப தெளிவான மற்றும் யதார்த்தமான பதில் குருஜி. நன்றி. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.
காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.